வெல்கம் டு லவ் குரு சேனல் நான் உங்கள் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் குரு பேசுகிறேன் நிறைய கைல்ஸ் பாய்ஸ் அண்ட் மேன்லி டைப்போட பாட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க எனக்கு அந்த வீடியோ போடணுன்னு சொல்லி ரொம்ப ஆசை பிகாஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ பட் அந்த வீடியோவை நானே லைவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன் பிகாஸ் நானே லைவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் பிகாஸ் அந்த டாப்பிக்கும் எனக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது ஸோ கவலைப்படாங்க எப்படின்னாலும் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே அந்த வீடியோவை நான் போட்டுறேன் ஃபைன் இன்றைக்கு நம்ம பொண்ணுகளுக்கு பிடிச்ச த்ரீ டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த காம்ப்ளிமெண்ட்ஸை உங்கள் க்ரெஷுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கைஸ் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் ரூலை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த காம்ப்ளிமெண்ட் எங்கே ஒர்க் ஆகும் எங்கே ஒர்க் அவுட் ஆகாது கைஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க இந்த காம்ப்ளிமெண்ட்டை ஒரு பொண்ணுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த காம்ப்ளிமெண்ட் ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு கூட கொஞ்சம் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகும் அப்படி இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப ஹையர் வேல்யூ அந்த பொண்ணுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப லோயர் வேல்யூ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த காம்ப்ளிமெண்ட்டாக அந்த பொண்ணுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் ரைஸே ஆகாது பிகாஸ் க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சப்போஸ் ஒரு ஐஸ்வர்ய ராயை லவ் பண்ணுறிங்க ராய்க்கு நீங்கள் என்ன சொன்னாலும் ஐஸ்வரியராய் உங்களை லவ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஐஸ்வர்யர் ராய்க்கு நீங்கள் ஒரு லோயர் வேல்யூ அவ நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டான் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த பொண்ணுக்கிட்ட இந்த ஐடியாவை அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் ஃபைன் கைஸ் நாம் இப்போ டாப்பிக்கில் போவோம் ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஐடியா என்னது மேக் தம் ஃபீல் யூனிக் கைஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அவங்க ரொம்ப ரொம்ப யூனிக்காக ஃபீல் பண்ணணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும் பொண்ணுங்களும் தான் வேல்யூவாகவும் இருக்கணும் தான் யூனிக்காகவும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க பட் அவங்களால ஈஸியாக வேல்யூவாக ஃபீல் பண்ண முடியும் பிகாஸ் எல்லா பசங்களுமே நீ பியூட்டிஃபுல்லாக இருக்க நீ அழகாக இருக்க உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி அவளோட அழகை பற்றி சொல்லி சொல்லி அவளை ரொம்ப ரொம்ப வேல்யூவாக ஃபீல் பண்ண வச்சுறாங்க ஸோ அது அவளுக்கு பிரச்சனை இல்லை பட் அவங்களால யூனிக்காக ஃபீல் பண்ணவே முடியாது பிகாஸ் எல்லா பசங்களுமே அவங்களோட பியூட்டியை பற்றி சொல்கிறனால அவங்க என்ன நினச்சிடறாங்க அப்படின்னா தானும் அழகான பொண்ணுங்கள தானும் ஒரு பொண்ணு அப்போ எல்லா பொண்ணு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க அவங்களால யூனிக்காக ஃபீல் பண்ணவே முடியாது இதை நினைச்சு அவங்க எப்பயுமே ஏங்கிட்டே இருப்பாங்க ஸோ நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள யூனிக்காக ஃபீல் பண்ண வைக்க போறோம் அப்படி நாம அவளை ஃபீல் பண்ண வச்சோம் அப்படின்னா அவள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா ஆட்டோமேட்டிக்காக மேலே அட்ராக்ட் ஆவா எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் யார்டையுமே இல்லாத ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோ ஒரு டேலண்ட்டோ அவட்ட இருக்கும்ல அதை அவளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொன்னோம் அப்படின்னா அவள் ரொம்ப ரொம்ப யூனிக்காக ஃபீல் பண்ணுவா ஆட்டோமெட்டிக்காக ஹாப்பியாக இருப்பாள் ஆட்டோமெட்டிக்காக நம்ம மேலே அட்ராக்ட் ஆகிடுவா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் முன்னாடி சொல்லிட்டு இந்த ஐடியாவை நம்ம யார்ட்ட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் அ ஹியூமன் சைக்காலஜி ஓகேவா ஸோ கைஸ் க்ளியராக தெரிஞ்சுக்கோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஐடியாவை எங்கள் அம்மாக்கிட்ட யூஸ் பண்ணேன் எங்கள் அம்மா வந்து உருளைக்கிழங்கவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப செமையாக பண்ணுவாங்க ஸோ நான் எங்கள் அம்மாட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா அம்மா யார் என்ன டிஷ் வேணா இந்த உலகத்தில் பெஸ்ட்டாக பண்ணலாம் பட் ஒன்றை மாதிரி இந்த உருளைக்கிழங்கு ஒருவர்களை பெஸ்ட்டாக பண்ணுறது இங்கே யாருமே இல்லைன்னு சொன்னேன் ஸோ எங்கள் அம்மா என்ன நினைக்கிறாங்க இப்போ அவங்க அவங்கள யூனிக்காக ஃபீல் பண்ணிக்கிறாங்க மற்றவங்களோட இந்த விஷயத்தில் அவங்க பெட்டர்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன் இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாசமாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்டா வெக்கமே இல்லாமல் அம்மாக்கிட்டலாம் ஏன்டா சைக்காலஜி யூஸ் பண்ணுன்னு சொல்லி யாரும் கேட்காங்க ஆக்சுவலாக காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் டூருக்கு காசு தேவைப்படுச்சு இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு ஐடியாவை யூஸ் பண்ணால் மட்டும்தான் டூருக்கு காசு தருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன் செகண்டு இன்டேரக்ட் காம்ப்ளிமெண்ட் கேர்ள்ஸ்ட்டு மோஸ்ட்லி என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த லோயர் வழி பசங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவிலையும் சரி ஜென்ரலாலையும் சரி அவள் அழகாக இருக்க அழகாக இருக்குன்னு சொல்லி அவளுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து 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 அவளுக்கு காம்ப்ளிமெண்ட்னாலே வெறுக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிட்டாங்க ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளும் போய் ஏதாவது டேரக்டாக சம்டைம்ஸ் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளையும் அந்த லோயர் வழி டப்ஸாக நீங்கள் லிஸ்ட்டில் சேர்த்து விட்டுருவாங்க பட் கைஸ் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க காம்ப்ளிமெண்ட் ஸ்டில் அட்ராக்டிவ் தான் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டேரக்டாக அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க போகிறோம் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் செகண்ட் டைம் ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறீங்க அப்போ அவட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏய் லாஸ்ட் டைம் செம்மையாக ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தேன்ல அந்த ட்ரெஸ்ஸை திரும்ப போட்டுவா இந்த மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ மேலாப்பில் பார்த்தோம்னா இது ஒன்றும் பெருசாக தெரியவே தெரியாது ஓகேவா லாஸ்ட் டைம் ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தால் திரும்ப போட்டு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக இருக்கும் பட் சப்கான்ஷியஸாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நீ ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து பார்த்தா தெரியுமா அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது எந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப உடனே அதே ட்ரெஸ்ஸில் பார்க்கணுங்கிற அளவுக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சப்கான்ஷியஸாக இன்டேரக்டாக அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம் இது மேலே அப்போ பெருசாக ஒன்றும் தெரியாது பட் சப்கான்ஷியஸாக உங்க மேலே ஒரு நல்ல அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணும் நவு தேர்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபெமினின் காம்ப்ளிமெண்ட் க்ளியராக தெரிஞ்சிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு பொண்ணை நீங்கள் ஃபெமினைனாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க மேலே ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஒரு பொண்ணை ஃபெமினைனாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது இந்த வீடியோவில் காம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு பொண்ணை ஃபெமினாக ஃபீல் பண்ண வைக்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு வந்து முட்டி வந்து ரொம்ப ரொம்ப நீளம் எந்த அளவுக்கு நீளம் அப்புடின்னா தரையை குட்டியில் விட்டா ஸோ நான் வந்து அந்த பொண்ணிட்ட சொன்னேன் ஏய் உனக்கு முட்டி செம்ம நீளமாக இருக்கடி எனக்கு ஒன்றை பார்த்தா மட்டும்தான் பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுது மத்த நிறையா பொண்ணுங்களாம் ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு பார்க்க ஆம்பளை மாதிரி சுற்றுறாங்க எனக்கு அவங்கள பார்த்தா ஒன்றுமே தெரில பட் ஒன்றை பார்க்கும்போது தான் ஒரு பொண்ணு மாதிரி கம்ப்ளீட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் கைஸ் நல்லா தெரிஞ்சிக்கோங்க இங்கே வந்து நான் ரெண்டு விஷயத்தை பண்ணியிருக்கேன் ஒன்று அந்த பொண்ணை யூனிக்காகவும் ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் இன்னொன்று அந்த பொண்ணை நான் நான் ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் யூனிக்காக எப்படி ஃபீல் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா மித்த பொண்ணுங்க யாருமே எனக்கு பொண்ணு மாதிரி தரலை நீ வந்து எனக்கு பொண்ணு மாதிரி தருணுன்னு சொல்லி அவளை யூனிக்காக ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் சமிலர்லி நீ பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை ஃபெமினாவாகவும் ஃபீல் பண்ண வச்சுருக்கேன் கைஸ் இப்படி தான் இந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ கைஸ் இந்த மூணு காம்ப்ளிமெண்ட் ஐடியாவும் பொண்ணுகிட்ட யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம லவ் சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம் அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பல லவ் பண்ண வைப்போம்